சரி ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கப்பி பாண்ட் செட்டப் தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி மாலி பாண்ட் செட்டப் வீடியோ போட்டிருந்தேன், நல்லா ரீச் கிடச்சிது. சரி, இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம்னா, கப்பி பாண்ட் செட்டப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி, இது வந்து என்னோடய ஃபுல் கப்பீஸு எல்லாமே கொஞ்சம் நியானும் அப்புறம் மெட்டாலிக் ப்ளூவும் கலந்துருக்கு. ப்ரைஸ் தான் எல்லாமே கொஞ்சம் அடல் சேஜ் கொஞ்சம் வந்துச்சு சில மீன்கள், மீது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஃபுட்டு போட்டிருக்கேன், நிறைய மீன் இருக்குது உள்ள, ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னா, ஓகேகோ பிளாட்டினம் இருக்குல்ல, ஃப்ளோரான் ஃபுட்டு தான், கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நிறைய மீனுக்கு போடலாம், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரோத்தும் நல்லா பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாக்ஸ் டைல் பற்றி சொல்லியிருப்பேன், மாலி ப்ரீடிங்க்கு வந்து. ஆனால் வந்து இதுக்கு வந்து ஃபாக்ஸ் டைல் போடல, நான் வந்து டக்வீட்லேயே கொஞ்சம் பெரிய வெரைட்டி இது கொஞ்சம் நல்லா இருக்குது சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது வந்து என்னோடய இம்போர்ட்டட் கப்பீஸோட ப்ரைஸு, மெட்டாலிக் ப்ளூ. நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் போட்டோன்னு காட்டுறேன். இது வந்து இது வந்து ப்ரீடிங் பாண்டு, அது வந்து கம்யூனிட்டியாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து. இது வந்து ப்ரீடிங் பாண்டு, இதில் வந்து என்னோடய மெட்டாலிக் ப்ளூ இருக்கும் இம்போர்ட்டடு, காட்டுறேன். ஃபீடிங் ஆகிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன், ஃபீட் முடிட்டோம். ஏன்னா ஃபீடிங் எப்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா சாப்பிட்றத கூட விட்டு போயிடும், அதால் தான் சொல்லிட்டு காட்டல. இதுலேயும் டக் வீட் தான் போட்டு வச்சுருக்கேன், டக் வீட் இல்லை, இது டக் வீட்லேயே கொஞ்சம் பெரிய வெரைட்டி, சில இடத்துல தான் கிடைக்கும், ரேர் தான் கொஞ்சம். ஆனால் இது வந்து நிறைய எதுக்கு இருக்குன்னா, வின்டர் சீசனில் கொஞ்சம் ஃப்ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் இதுவாக வார்ம் கொடுக்கணும் தான். இது வந்து இம்போர்ட்டடோட ஃப்ரைஸ், தனியாக எடுத்து விட்டுருந்தேன், கொஞ்சம் 1 வீக் ஆகிடுச்சு இது விட்டு. 1 வீக்கு ஃப்ரைஸ் இருக்குது, 1 டே ஃப்ரைஸ் இருக்குது, கலந்து தான் இருக்கும். அதில் இருக்கிறத எடுத்து திருப்பி விடணும், இன்னும் இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் டைலும் இருந்தது, ஆனால் இது வந்து மிக்ஸ்டு கப்பீஸ் தான், கொஞ்சம் மிக்ஸ்டு கப்பீஸோட ஃப்ரைஸும் நியான் ஃப்ரைஸும் இருக்குது, நியான் கப்பீஸோட ஃப்ரைஸும். ஃபீட் தான் போட்டிருக்கேன், காலைல மார்னிங் ஃபீட் போட்டிருக்கேன் இப்போ தான். இதுலேயும் ஃபாக்ஸ் டைல் கொஞ்சம் இருக்குது, ஃபாக்ஸ் டைல் இருந்தது இதுலேயும், நான் தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம், அதால் தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இது வந்து ஃபீடு போட்டு இப்போது சரி, அதுதான் ஒரு அப்டேட் மாதிரி கொடுப்போம். இதோ இப்போ வரும் பாருங்கள், இதோ இதுதான் என்னோடய மெட்டாலிக் ப்ளூ இம்போர்ட்டடு, சூப்பராக இருக்கும் மீன், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வாங்கினேன், அது நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய டைல் இருந்தால் ப்ரீடிங் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, நம்ம கடை ஷாப் ஓனருக்குள்ளே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அது உண்மை தான், பொய் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் ஒரு பாண்ட் செட்டப் போட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபேக் தான். பாண்டு செட்டப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக எந்த மீனாக இருந்தாலும் ப்ரீட் ஆகும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாண்ட் செட்டப் போட்டிங்கன்னா ப்ரீடிங் பக்காவாக இருக்கும். நான் இப்போ எவ்வளோ நாளாக வச்சு பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது, நான் செல் பண்ணிட்டேன் இப்போது, வின்டர்ன்றதால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும், அதால் தான். பட் நீங்கள் பாண்ட் செட்டப் போட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸே இருக்காது சுத்தமாக, இந்த டேங்க்லாம். இது வந்து நீயானும் அதோடய பேரும் அப்புறம் கொஞ்சம் ப்ரைஸும் இருக்குது, எடுத்து ஒன்றும் தனியாக. ப்ரீடிங் இந்த பாண்ட் செட்டப் போட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் கூட இல்லை, நான் கழுவியே எவ்வளோ நாளாகுது, எவ்வளோ மாதம் ஆகுது, 3 மந்த்ஸ் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிளான்ட்ஸ் முக்கியமாக இருக்கணும் நிறைய, ஏன்னா நைட்ரஜன் சைக்கிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளான்ட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளான்ட்ஸ் அப்புறம் எனக்கு வந்து பாண்ட் செட்டப்பில் வந்து ஸ்னெயில்ஸும் இருக்கும். ஸ்னெயில்ஸ் வந்து நான் வாங்கிலாம் போடலை, அதுவாக உருவாச்சு, அது எப்படின்னு தெரியல, இன்னும் உருவானது அப்படியே இருக்குது. அது ஸ்னெயில்ஸ்லாம் ஓரமாக இருக்கா, இதோ ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, கேமரா ஒரு கையில் இருக்குது. இதோ இந்த ஸ்னெயில்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதுவே தான் வந்தது, நான் எதுவுமே பண்ணலை, அதுவாக உருவானது தான். இதோ இது வந்து என்னோடய மெட்டாலிக் ப்ளூவு, அப்புறம் வந்து அதோடய பேர் ஃபீமேல்லாம் ஜம்போ சைஸில் இருக்கும், மாலி மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியான மேல், நான் வெளியே செல் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள், இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் சொல்லிட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு செட்டப்பாக இருந்தது, பைப் மாதிரி போட்டிருப்பேன், சும்மா ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து போட்டது, நல்லா இருக்குது சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். சரி சொல்லிட்டு இப்போ தான் ஃபீடு போடலாமா, பிடிக்கு ஃபீடு முடிஞ்சிச்சு, திருப்பி வச்சுருந்தேன். சரி உங்களுக்கு காட்டிடலாமே மேலே அப்படி சொல்லிட்டு, கிளியராக காட்டலை சொல்லிட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு பார்ப்பேன். இது ஃபுல்லாக ஃப்ரைஸாக இருக்குது, ப்ரீடிங் நான் இன்னும் எடுத்துக்கல. அதை நிறைய பேர் கேட்பீங்க, இது மாதிரி ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்றாதா அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ஸ் அதுதான் முக்கியமாக இருக்குது, கீழே ஃபுல்லாக டென்சிட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஒரு பாசி மாதிரி, நல்லா உங்களுக்கு வெயிலில் வச்சிங்கன்னா இருக்கும், அந்த பாசி இருக்கிறதால ஒரு மீன் கூட சாப்பிடாது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் பழகிடுச்சு மீன் அப்படின்னா ஃப்ரைஸ்லாம் அவ்வளோ சாப்பிடாது அந்த மீனும். நீங்கள் போடுற ஃபஸ்ட் வாட்டி ப்ரீட் ஆகுது, செகண்ட் வாட்டி ப்ரீட் ஆகுது, சாப்பிட்டுட்டே இருக்குது அப்படின்னா டேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடும். டேங்க் இதோ இதுதான் என்னோடய இது, மேல் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி செம்ம குவாலிட்டி. இதே மாதிரி இன்னொரு மேல் கூட இருக்குது உள்ளே, இது வந்து ப்ளூயிஷ் கலர், சூப்பராக இருக்கும். டேங்க்கில் போட்டோன்னா நல்லாயிருக்கும், ஆனால் டேங்க் இப்போதைக்கு எங்கள் கையில் இல்லை ஸ்டாக், எல்லாமே சின்ன டேங்க்லாம் இல்லை.
பெருசு தான் இருக்குது, அதை எடுத்து தண்ணி ஊற்றி தண்ணி தான் வேஸ்ட் ஆகும், அதால் பண்ணுறதில்ல. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுங்க நான் ஒரு கிளியரான செட்டப்பு, இதாக செடிக்கில் வேறு ஒழியுது, ப்ரைஸ்லாம் இருக்கிறதால தான் பயமாக இருக்குது, என்ன அடி வாங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க நான் தனியாக எடுத்து காட்டுறேன். அதோ இப்போ பாருங்கள், இது வந்து மேலே போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குல அந்த கலரே போயிடுச்சு, கொஞ்சம் பயந்துடுச்சு மீன். இது வந்து மேலே ஃபீமேல், நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஆக்டிவ், பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும், அது பிடிக்கிறதே கஷ்டம். இதுதான் என்னோடய செட்டப் கைஸ். இது மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஃபீடும் கம்மியாக கொடுத்தா போதும், ஆனால் குவாலிட்டியாக கொடுங்க ஃபீடு. நான் வந்து ஒரு டைம் தான், ஒன் டேக்கு ஒரு டூ டைம் ஃபீட் பண்ணுவேன், டூ டைம் த்ரீ டைம்ஸு. ஃப்ரைஸ்க்கு வந்து த்ரீ டைமு, மேல்ஸ்க்கு வந்து அடல்ட்ஸு அது மாதிரிலாம் வந்து டூ டைமு அப்படின்னா ஒன் டேக்கு ஒரு வாட்டி கூட ஃபீட் பண்ணுவேன். ஆனால் ஒன் டேக்கு ஒரு வாட்டின்றதா ஓகே கோப்லேட் நம்ம ஃபீட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நார்மல் ஃபீடு ஒன்று வச்சுருக்கேன், ரொம்ப மினிமம் அது 60 ருபீஸ் விலைக்கு தான் வாங்கினேன், அது ஃபீட் பண்ணுவேன். த்ரீ டைம்ஸ் ஃபீட் பண்ணுறேன்னா ஒரு ஒன் டைம் ஓகேகோ பிளாட்டினமும் டூ டைம் வந்து நார்மல் ஃபீடும் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் பட்ஜெட் செட் ஆகும். எப்பயுமே ஓகேகோ பிளாட்டினமே போடணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரேட் அதிகமாகும். இது திருப்பி இது பிடிச்சிருந்தேன் மேல். இது வந்து இன்னொரு மேல் அதில் இருந்ததுலையே, ரெண்டும் ஒரே மாதிரி தான், சிமிலராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் டேங்கில் விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ பார்த்தீங்களா மேல், அதோட ப்ரைஸ் எல்லாமே. இது இப்போ தான் போட்டேன் இந்த டேங்க்கு, ஒரு ஒன் வீக் தான் ஆகுது இந்த டேங்க் போட்டு, நல்லா இருக்குது, செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. முக்கியமாக நீங்கள் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டரை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் இது பண்ணிடுங்க. இது மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் இதில் தான் இருந்தது, வீடியோ எடுக்கிறது சொல்லிட்டு சைடில் வச்சுருந்தேன், இப்போ எடுத்து போட்டேன். ஏன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் மீனுங்க தாங்கும். வின்டருக்கு மோஸ்ட்டாக பிளான்ஸ் வச்சுருக்க பாருங்கள், அப்படியே இதுவில் அப்படியே பிளாங்காக வச்சிடாதீங்க. எதுவும் பனி வேறு இறங்குச்சுன்னா ஃப்ரைஸ்க்கு ரொம்ப டேஞ்சர், அது நிறைய இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாண்ட் செட்டப்பு, உங்களுக்கு ப்ரீடிங் ஆகணும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்ட் செட்டப் போட்டுருங்க. மறக்காமல் ஒரு டப்பு வாங்கிடுங்க, ஒரு குவாலிட்டியான மேலு ஒரு ஃபீமேலு, அப்புறம் எதனா ஒரு பிளான்ட்டு, எனி பிளான்ட், எதனா ஒரு பிளான்ட் ஒரு, ஆனால் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சன்லைட்டில் இருந்தாலும் க்ரோத் இருக்கணும், அது மாதிரி மெயின்டெனன்ஸ் கம்மியாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு செட்டப்பை போடுங்க, ஃபஸ்ட்டு ஒரு வெயிலுக்கு கீழே வைங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாசி பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க கைஸ், ஒரு பான் செட்டப்புன்றது ஒரு பெரிசா, அப்படியே வேறு எதுவும் சிமெண்ட்டில் தொட்டி கட்டி அது மாதிரிலாம் இதுவே இல்லை. நீங்கள் கம்மி பட்ஜெட்னாலாம் இந்த தொட்டியே ஒரு 60 ருபீஸ்க்கு வாங்கினேன். டக் வீட்லாம் எனக்கு 20 ருபீஸ்க்கு இவ்வளோ பக்கத்தில் இருந்த பண்ணையில் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான் இது செட்டப்பே. அதில் மீன் மட்டும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம், 300 கிட்ட ஃபேரு, மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். ஃபிஷ்ஷுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு கதை. அதோடு உங்களுக்கு குட்டி போடும், அதுலேயே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ப்ராஃபிட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு ப்ரீட் ஆகிட்டு நீங்கள் வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஒன்றே ஒன்று செட்டப் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, தேடிட்டுருக்கேன் அந்த ஃபீமேல் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னல, அது தேடிட்டுருக்கேன். மோஸ்ட்டாக இப்போ பண்ணுற மாதிரி எக்கோ சிஸ்டத்தை அது உள்ளே இருக்கும், கரெக்டாக ஒரு இடம் நம்ம வீடு மாதிரி தான். அதை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க, டக்குன்னு போட்டு ஒரு உழப்பு உழப்பி அப்படியே ஃபுல்லாக கலக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. மெதுவாக எடுக்க பாருங்கள், எடுக்க முடியலனா விட்டுருங்க. நீங்கள் போட்டு பாண்டு போட்டிங்கன்னா, செட்டப் போட்டிங்கன்னா டேங்க்கும் சரி, அது வந்து ஆனால் அப்படியே சும்மா பார்க்குறேன் மீனுக்கு இது பண்ணுறேன் சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நான்லாம் இது மாதிரி பிடிக்கிறதே அதிசயம், நான் கையே வைக்க மாட்டேன், ஃபீடு போயிட்டு ஃபீடு போட்டு ஓரமாக போயிடுவேன். இது உங்களுக்கு அவசரம், சரி ஃபீமேல் கொஞ்சம் ஜம்பாக இருக்குது, நானும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப நல்லா அது சொல்லிட்டு தான் பிடிக்கிறேன். இதுதாங்க இஸ் ஃபீமேலு, ஃபீமேல் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஃபீமேல் மேல் வாங்கின இடம். கிண்டியில் தான் ஒரு இடத்துல வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து அதோடய ஃப்ரை எவ்வளோ சின்னதாக இருக்குது, அதுக்கே கலரேஜ்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். பானில் இருந்தாலே மொத்தம் கலர் செட்டப்பு, அந்த க்ரீனிஷு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபீடு கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டாலே போதும், நம்ம பான் செட்டப் இருந்தாலே அதுவே கரெக்டாக இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்களா சைஸு, டெய்ல் வந்து ப்ளூவாக இருந்தது, நான் கொஞ்சம் பயமுறுத்திட்டேன் மீன். ஃபைட்டர் தான் போயிவிடுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கப்பீஸும் கொஞ்சம் பயப்படும், பயந்தால் கலர் கொஞ்சம் இதுவாகும். அந்த டைமுக்கு கொஞ்சம் அடுத்த செகண்டே கொஞ்சம் பாப்பாயிடும் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சைஸு ஃபீமேலு, ஃபீமேலும் காட்டிட்டேன். ஓகே கைஸ், இதுதான் நான் சொல்ல வந்தது, செட்டப் சொல்லிட்டேன், ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். கைஸ் வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன், இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போக கூட ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே பாய், அடுத்த வீடியோவில்